ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4th April 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம், இல்லைனா கீழே கமெண்டில் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், யூபி வில்லேஜஸ் டென்சஸ் மெனி ஸ்கிப் குவாரண்டைன். அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்கிற நிறைய பேர் வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸாக டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்து மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, உத்தரப்பிரதேஷ்க்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 2 லாக் ஒர்க்கர்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வந்திருக்காங்க. இவங்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அங்கே இருக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புள் மேலே எந்த செக்ஷன் கீழெலாம் கேஸ் போட்டிருக்காங்கன்னா ஐபிசி செக்ஷன் 269-270. ஓகேவா, 269ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது நெக்லிஜெண்டா இல்லை லாக் அகேன்ஸ்டா இந்த மாதிரி டிசீஸை பரப்புற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 மந்த் ஜெயில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 270 பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து வேணும்னே ஒருத்தங்களை வந்து கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மாதிரி டிசீஸை வந்து பரப்புறாங்க அப்படின்னா அவங்க 270க்கு கீழே வருவாங்க. ஓகேவா, இது வந்து நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு செக்ஷனும் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 4 ஆஃப் எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1897. இந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1897 பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா, ஆர்டிகல் 246ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட், டெண்டர் சென்டர் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி 3 லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்னா அதில் வந்து ஸ்டேட் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும், அதான அதில் வந்து ஹெல்த்தும் வரும். ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எபிடமிக் இந்த மாதிரி தொற்று வியாதிகள்லாம் வரும்போது கண்டிப்பாக சென்டரோட கைட்லைன்ஸ் இருந்தால் தான் எல்லா ஸ்டேட்ஸும் வந்து கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணணும். அதானே அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ள ஆக்ட் தான் இந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1897. அதாவது இந்த மாதிரி எபிடமிக்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 2 ஆஃப் எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1897 வந்து இன்வோக் பண்ணிடுவாங்க எல்லா ஸ்டேட்ஸும். இதை இன்வோக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்ஷன் அண்ட் அட்வைசரிஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ஃபோர்ஸபிள் இன் ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஹெல்த் மினிஸ்ட்ரி, அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் டைரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஓகேவா, இதுதான் இந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்டோட எய்ம். இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் பாம்பேயில் வந்து புபோனிக் பிளாக் அப்படின்னு ஒரு வியாதி வந்து வந்துச்சு. ஸோ இந்த எபிடமிக் டிசீஸை வந்து ப்ரெவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இது. இதை நாம் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இந்த ஆக்டில் செக்ஷன் 2A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பவர்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து இன்வோக் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன விதமான டைரக்ஷன் கொடுக்கலாம் கொடுக்கலான்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. அடுத்து செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது வந்து இந்த கைட்லைன்ஸை மீறி இந்த மாதிரி வெளியே போகிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி கொடுக்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீகல் ப்ரொடக்ஷன் டு இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்டர் த ஆக்ட். அதாவது இப்போ நானே வந்து குவாரண்டைனாக இருக்கேன், ஆனால் நான் வெளியே வெளியே ஓடி போயிடுறேன்னு வைங்களேன், என்ன வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு அதிகாரம் இருக்குது இந்த ஆக்ட் மூலமாக, எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் மூலமாக இருக்குது, ஐபிசி மூலமாகவும் இருக்குது. நான் போய் வந்து கேஸ் போடுறேன், இல்லை அவர் வந்து இல்லீகலாக என்னை அரெஸ்ட் பண்ணுறாருன்னு நான் கேஸ் போட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு லீகல் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா, சரி, இந்த ஆக்டை வந்து முன்னாடி எப்போவாது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இன்வோக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 3 டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2009ல் புனேல பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சு. அந்த டைமில் இந்த ஆக்டை அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வோக் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அங்கே வந்து ஓப்பன் ஸ்க்ரீனிங் சென்டர்ஸ், அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புனே சிட்டியில். அது மட்டும் இல்லை, ஸ்வைன் ஃப்ளூவை வந்து நோட்டிஃபையபிள் டிசீஸாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் 2009ல் ஸ்வைன் ஃப்ளூக்காக 1 டைம் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னும் ஒரு 2 சிச்சுவேஷனில் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக, எங்கே அப்படின்னு மட்டும், எந்த டிசீஸ்க்காக, எந்த சிட்டியில், எந்த ஸ்டேட்டில், இதை மட்டும் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. ஓகேவா, சரி, இப்போது ஸ்வைன் ஃப்ளூவை நோட்டிஃபையபிள் டிசீஸாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஸோ நோட்டிஃபையபிள் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Any disease that is required by law to be reported to government authorities.
இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயை கண்டிப்பாக கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்ட நீங்கள் போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நோய் தான் நோட்டிஃபேபிள் டிசீஸ். அப்போது எந்த நோய் வந்தால் எந்த நோயெல்லாம் வந்தால் நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து சென்டர் தான் முடிவு பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த லிஸ்ட்ல நிறைய டிசீசஸ் இருக்கு. நான் சம் டிசீசஸ் வந்து எழுதியிருக்கேன், டியூபர்குலோசிஸ், காலரா, லெப்ரசி, பிளாக், ஹெப்படிசிஸ், எல்லோ ஃபீவர், மலேரியா, டெங்கு, இதெல்லாம் கூட நம்ம வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, சரி. ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம், என்ன சப்ஜெக்ட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா தானே. ஆனா இந்த நோட்டிஃபேபிள் டிசீஸ் என்னலாம் அப்படின்னு யார் கொடுக்குறா, சென்டர் கொடுக்குறா. அப்போ இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ கூட கொரோனாவை வந்து நோட்டிஃபேபிள் டிசீஸாக சென்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பவர் வந்து யார்கிட்ட இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கூட மார்ச் 15 நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சிஎம் வந்து இந்த கொரோனாவை வந்து என்ன பண்ணியிருப்பாருனா நோட்டிஃபேல் டிசீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டோம், இப்போ நமக்கே கொரோனா வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் வீட்லேயே இருக்கோம்னா அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். நம்ம மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா, அடுத்து என்எஸ்ஏ 2P ஃபைல்ட் அகெயின் 6 ஃபார் ஹராசிங் நர்சஸ். அதாவது உத்தரப்பிரதேஷில் வந்து இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் பேர் இந்த நர்சஸ் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, தப்பாக நடந்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட. இப்போ அது நமக்கு முக்கியம் கிடையாது. நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இவங்களை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இதை வந்து 1980 இந்திரா காந்தி பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இதை வந்து அலோவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ட். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்க தப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து டிடெயின் பண்ணி வைக்கிறது, அதாவது வெளியே விடாமல் வைக்கிறது, இதை தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நான் தான் வந்து கொலை பண்ண போகிறேன். ஓகேவா, கொலை பண்ண போகிறேன், அப்போது அது வந்து ஒரு போலீஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு, அப்போ அவர் கொலை பண்ணுற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்ருப்பாரா, இல்லை என்ன வந்து பிடிச்சி வைப்பாரா, பிடிச்சிதானே வைப்பாரு, அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா, இது வந்து எப்போல்லாம் எந்த கிரவுண்ட்லலாம் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் ப்ரீஜுடிஷியல். ப்ரீஜுடிஷியல் அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. எதுக்கெல்லாம் அப்படின்னா, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா, ரிலேஷன் வித் ஃபாரின் பவர்ஸ், நம்மளுக்கும் வேறு கண்ட்ரீஸ்க்கும் இல்லை ரிலேஷனை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க போனால், இல்லைனா செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா. ஓகேவா, அது மட்டும் இல்லை, இந்த ஆக்ட் மூலமாக என்னெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அவங்கள வந்து வெளியேற்றுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க ஏதாவது நம்மளோட செக்யூரிட்டி இல்லைனா டிஃபென்ஸ் இதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தினாங்கன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, டிடெயின் பண்ணி வைப்பாங்க. 12 வரைக்கும் டிடெயின் பண்ணி வைக்கலாம் வித்தவுட் சார்ஜ். வித்தவுட் சார்ஜ்னா கேஸ் எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணாமல் நம்மளை வந்து 12 வரைக்கும் டிடெயின் பண்ணி வைக்கிற பவர் வந்து இந்த ஆக்ட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன டிடெயின் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிடெயின் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நான் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன வந்து ஒரு 10 வரைக்கும் நான் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லாமே அரெஸ்ட் பண்ணி வைக்க இந்த ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சரி, நான் அப்பீல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்பீல் பண்ணலாம், ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம். ஆனால் எந்த லாயருமே எனக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆக்டுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதை வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் எதுக்கு டிடெயின் பண்ணி வச்சுருக்கோன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்து இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, லா கமிஷனோட 2001 ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14 lakh பீப்புளை வந்து டிடெயின் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த 2001 ரிப்போர்ட் வர வரைக்கும் 14 lakh பீப்புளை இது அந்த இந்த ஆக்ட் மூலமாக டிடெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது. அடுத்து கொஸ்டின்ஸ் ஓவர் ஃபாரின் டொனேஷன்ஸ் ஃபார் பிஎம் கேர்ஸ். இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பற்றி நம்ம April 2 நியூஸ் அனாலிசிஸ்லேயே பார்த்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பார்க்கலன்னா திருப்பி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் தெரியும் அன்னைக்கு என்ன நியூஸில் போட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவல்ஸாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஆர்கனைசேஷனாகவும் பண்ணலாம், ஃபாரினர்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஃபண்ட்ஸ் வந்து டொனேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனா இப்போ இதுல வந்து நிறைய கன்சர்ன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து நிறைய கன்சர்ன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் பணம் வந்து சென்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கு. இதே ஏதாவது கார்பரேஷன், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பணம் வந்து சென்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஎஃப்எஸ்சி கோடும் ஸ்விஃப்ட் கோடும் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஸ்விஃப்ட் கோடு இல்லை, ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஒழுங்காவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபாரின்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நிறைய கன்சர்ன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்விஃப்ட் கோடு வந்து மென்ஷன் பண்ணலாம், ஐஎஃப்எஸ்சி கோட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன், இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு மெசேஜிங் சிஸ்டம், ஓகேவா, யூஸ்ட் பை பேங்க்ஸ் வேர்ல்ட் வைட் ஃபார் ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்ஃபர். அதாவது இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன், ஓகேவா, நான் அமெரிக்காலேருந்து அமெரிக்காவோட பேங்க் மூலமாக உங்களுக்கு ஒரு 10,000 வந்து போட்டு விட போகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் இருக்கிற உங்களோட பேங்க்குக்கு வந்து போட்டு விட போகிறேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேங்க் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் மூலமாக சென்னையில் இருக்க உங்களோட பேங்க்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த மாதிரி இவன் வந்து உங்களுக்கு உங்கள் பேங்கில் இருக்க ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து போட்டு விட போகிறாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்து வரும். அந்த மெசேஜை வந்து அவங்க ரிசீவ் பண்ணி அதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சென்னை பேங்க் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். எப்படி ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடும் இதே மாதிரி தான். நான் வந்து வேறு பிரான்ச்சிலேருந்து, இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, நான் வந்து ஏதோ ஒரு யூஓபி பேங்க் ஏதோ ஒரு பேங்க்லேருந்து நான் உங்களுக்கு போடுறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து அனுப்ப போறாங்கன்னா அவங்க வந்து ஆமா இவங்க இந்த அக்கௌண்ட் தான் கரெக்டான இதுதான் அப்படின்னு செக் பண்ணிட்டாங்கன்னா உடனே கிரெடிட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஐஎஃப்எஸ்சினா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஓகேவா. அடுத்து லாக்டவுன் லிவ்ஸ் டெல்ஹிஸ் ஏர் குவாலிட்டி டு எ 5-year ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாக்டவுனால் டெல்லியோட ஏர் குவாலிட்டி வந்து 5-year ஹையாக இருக்குது. 5 வருஷமாக இந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி புவராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா, நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ஃபஸ்ட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னால் நம்மளோட அட்மாஸ்பியரில் எப்படி வந்து பொல்யூஷன் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்கிற இண்டெக்ஸ் தான் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இதை வந்து இவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 major ஏர் பொல்யூட்டன்ஸை எடுத்துக்கிறாங்க. காற்றை மாசுபடுத்தக்கூடிய ஒரு 5 மூலக்கூறுகளை எடுத்துக்கிறாங்க, ஓகேவா. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல் ஓசோன், மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பர்டிகுலேட் மேட்டர், இதையும் எடுத்துக்கிறாங்க. பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து 2 இருக்கு, PM 2.5, PM 10, கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சாலிட் அண்ட் லிக்யூட் ரெண்டுமே கலந்தது, சாலிட் பார்ட்டிக்கிளும் இருக்கும், லிக்யூட் டேப்லெட்ஸும் இருக்கும். இது வந்து சூத், ஸ்மோக், மெட்டல்ஸ், நைட்ரேட், சல்ஃபேட்ஸ், டஸ்ட், வாட்டர், இதெல்லாம் ஒரு கலந்த கலவு தான் இந்த பர்டிகுலேட் மேட்டர், ஓகேவா. என்ன இது 2.5, 10 அப்படின்னா, 2.5 அதோட டயாமீட்டர் அவ்வளோ சைஸ் தான் இருக்கும், 10 டயாமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர் இருக்கும், ஓகேவா. ஆனால் இந்த ரெண்டுமே ரெஸ்பைரபிள், அதாவது நம்ம மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிடும், கேஸ் மாதிரி போயிடும், ஓகேவா. இந்த 2.5 மைக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி இருக்குல்ல, அதோட 3% தான் இருக்குமா இதோட டயமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதுதான் இம்பார்ட்டண்டான பொலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேஜராக இந்த PM 2.5 PM 10 வந்து டெல்லியில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக எது மூலமாக ஏற்படுதுன்னா, டிரான்ஸ்போர்ட் வீகிள்ஸ், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இது மூலமாக தான் மேஜராக வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்ஸோட ஏர் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்கள் இதில் வந்து ஒரு 6 levels கொடுத்துருக்காங்களா, குட், மாட்ரேட், அன்ஹெல்த்தி, அன்ஹெல்த்தி, வெரி அன்ஹெல்த்தி, ஹசாடஸ், இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. பிரிச்சுக்கிட்டு இப்போ 0.50 குட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது 0.50 பார்த்தீங்கன்னா 6 cities முன்னாடி இருந்துச்சு, இப்போ 50 cities வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னா மாட்ரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மாட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லக்னோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இன்னுமே புவர் கேட்டகரியில் தான் இருக்காங்க, கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்னா அங்கே லோக்கலாக நிறைய பேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்ச் 29 பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியுமே புவர் கேட்டகரிக்குள்ளே வரல, எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் அதான் சொல்லியிருக்காங்க 5 இயராக ஹை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வந்து ஹை ஆயிருக்கு, PM 2.5 வந்து எவ்வளோ கம்மியாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐஐடி ரூர்க்கி டெவலப்ஸ் வெண்டிலேட்டர், அதாவது COVID-19 பேஷண்ட்ஸ்க்காக உத்தரகாண்டில் இருக்கிற ஐஐடி வந்து ஒரு வெண்டிலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. 25,000 மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல வந்து தயாரிச்சிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிராணவாயு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, பிராணவாயு இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரெஷர், ஃப்ளோ ரேட்ஸ் எல்லாமே அது அதாவே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓவர் 2-fold ரைஸ் இன் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேசஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். அதாவது இப்போ நமக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, மார்ச் 24 வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால உமன்ஸ்க்கு வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. எல்லாருமே வீட்டில் இருக்காங்கல்ல, ஸோ டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. மார்ச் 1st வீக்ல 116 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ ஃபைனல் வீக்ல பார்த்தீங்கன்னா 257 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப், அப்புறமா டொமஸ்டிக் வைலன்ஸ், அப்புறமா போலீஸ் அப்பத்தி. போலீஸ் அப்பத்தினா போலீஸ் வந்து இப்போ எனக்கே ஏதோ எங்கள் வீட்டில் பிரச்சனைனா நான் போய் போலீஸ் கிட்டே தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போவேன், அதான லோக்கல் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போவேன். அப்போ அவங்க வந்து ஒழுங்காக என்னை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க, அதான் அப்பத்தி. அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிட்ட அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி என்னோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்னை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க என் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த அலட்சியம் வந்து 3-foldஆக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இந்த COVID-19 டியூட்டியில் இருப்பாங்க, ஸோ அதனால கூட அலட்சியம் படுத்துறது வந்து அதிகமாயிருக்கலாம். அடுத்து வந்து ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, இதுலேயும் வந்து கேசஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டியில் எதெல்லாம் வரும்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கிளாஸ் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாமே வரும். ஓகேவா, அது மட்டும் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்கும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டெல்லியில் வந்து ஒரு என்ஜிஓ இருக்கு. இந்த என்ஜிஓ வந்து எதுக்காக அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்லைன்ஸ் மாதிரி, அவங்களுக்கு வந்து ஏதாவது வைலன்ஸ் நடந்தால் இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறது, உமன்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறது 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா முன்னாடிலாம் வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜுக்கு போயிடுவாங்க, இவங்க வந்து ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஃபோன் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால தான். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்னா பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. ஓகேவா, ஸ்டாட்டுட்டரி பாடி அப்படின்னா என்னென்னா ஸ்டாட்யூட் அப்படின்னா லா. ஓகேவா, அப்போ லா மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பாடி தான் என்னது, ஸ்டாட்டுட்டரி பாடி. அப்போ எந்த லா மூலமா இதை உருவாக்கியிருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 1919, இந்த ஆக்ட் மூலமாக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உமன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ரைட்ஸ்க்காக அவங்களுக்காக போராடுறாங்க. என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் வருது, எல்லாத்துக்காகவுமே அவங்க வந்து உமன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு டியூட்டிஸ் அசைன் பண்ணாலும் அவங்க அதை வந்து செஞ்சுதான் ஆகணும். அடுத்து பிலே சீக்ஸ் மினிமம் வேக்ஸ் ஃபார் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், எஸ்சி எக்ஸ்பிரஸஸ் கன்சர்ன் ஓவர் தெர் பிளைட் ஆஸ்க் சென்டர் டு ரெஸ்பாண்ட் பை April 7. நம்ம வந்து April 1st நியூஸ் அனாலிசிஸில் பார்த்தோம், ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக அவங்க ஊருக்கு போகிறதுக்காக போகிறாங்க, ரொம்ப பேனிக் ஆகியிருக்காங்க அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா April 7 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பதிலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வீக் வேகஸாவது கொடுக்கணும், ஒரு வார சம்பளமாக தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் இல்லை, அவங்க வந்து பேனிக் ஆனது வந்து ஃபேக் நியூஸால தான் அப்படின்னே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் பே கம்பன்சேஷன் டு தோஸ் ஹூ ஹாவ் சஃபர்ட் லாசஸ் டூரிங் ஏ டிசாஸ்டர், கம்பல்சரியாக யாரெல்லாம் டிசாஸ்டர் மூலமாக பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க டிசாஸ்டரை குறைக்கிறதுக்கு ஒரு நேஷனல் பிளானையும் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, அதனால April 7 கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாகணும் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா
இந்த டிசாஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அது ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து எஃபிஷியண்ட்டாக டீல் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருதுல இதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக டீல் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் கீழே மூணு லெவலாக இவங்க இருப்பாங்க. அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது கண்டிப்பாக ஸ்டேட் வந்து உடனே அவங்களோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். அடுத்து கூகுள் பப்ளிஷஸ் டேட்டா ஆன் பீப்புள்ஸ் மூமெண்ட்ஸ். அதாவது கூகுள் வந்து இப்போ ஒரு டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, 131 கண்ட்ரீஸில் இருக்கிற அவங்களோட ஃபோன் வச்சுருப்பாங்களா, அதில் கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களோட லொக்கேஷன் எல்லாம் சேர்த்து இந்தியாவில் எவ்வளோ மூமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ், ரெஸ்டாரண்ட், பார்க், இந்த மாதிரி இடத்துக்குலாம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஸ்பெயின் இங்கெல்லாம் வந்து ரொம்பவே பாதிப்பு இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து பீப்புளோட மூமெண்ட் வந்து 94% வந்து கம்மியாக இருக்கான். யூகேல பார்த்தீங்கன்னா 80% கம்மியாக இருக்கு. இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 77% வந்து கம்மியாக இருக்கு. சரி, இந்த டேட்டெல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, சார்ட் மூமெண்ட் ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம் பை ஜியாகிரபி அப்படின்னு கொடுத்து எல்லா கண்ட்ரிஸோட டேட்டாவும் அந்த வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பர்சனலாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ என்னோட நேமை போட்டு நான் இங்கெல்லாம் போனேன் அந்த மாதிரிலாம் பர்சனல் டேட்டாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருமே அந்த பர்சனல் டேட்டாவையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு சேஃப்டியாக தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் ஓவர் 1 lakh crore செக்யூரிட்டிஸ் இன் எ மந்த் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் எ ஹிஸ்ட்ரி. அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே சோல்ட் பண்ணிட்டாங்க. 1 lakh crore ஒர்த்த வந்து சோல்ட் பண்ணிட்டாங்க சிங்கிள் மந்த்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒன்னு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, எஸ்டாப்ளிஷிங் எ டைரக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எ ஃபாரின் கண்ட்ரி such as buying or establishing a manufacturing business, building warehouse, buying buildings. அதாவது டைரக்ட் ஒரு ஃபாரினர் இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து இது இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு வந்து டைரக்டா அவரு டைரக்டா வந்து ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு, அவரோட கம்பெனியை வந்து இங்க ஸ்டார்ட் பண்றாரு, மேனுஃபேக்சரிங் பண்றாரு, இல்லைனா பில்டிங் கட்டுறாரு, இந்த மாதிரி பண்றாருன்னா இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, டைரக்டா அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்டிங் இன் த ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆஃப் எ ஃபாரின் கண்ட்ரி சச் அஸ் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அவைலபிள் ஆன் அன் எக்ஸ்சேஞ்ச், திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட் டைம்ஸ் யூடஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு வருவாங்க, அங்கே ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிப்பாங்க. நம்ம கம்பெனிஸ் இருக்கும்ல, நம்ம கம்பெனிஸோட ஷேர்ஸ் பாண்ட்ஸ் வாங்கிப்பாங்க, வாங்கி வச்சுட்டு அதில் கிடைக்கிற லாபத்தை வந்து வாங்கிப்பாங்க. ஆனால் எந்த கண்ட்ரியுமே அவங்களோட கண்ட்ரிக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வர்றதை விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிக்கே நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்களுக்கு வேண்டானா இந்த ஷேர்ஸை வந்து விற்றுருவாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த கொரோனாவால் எல்லாமே எல்லா கம்பெனிஸுமே ரன் ஆகலை, எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ எல்லாரோட ஷேர் வேல்யூவும் கம்மியாயிருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்றுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் யாருமே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை விரும்ப மாட்டாங்க. இந்த கண்ட்ரியும் எல்லா கண்ட்ரியுமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு தான் விரும்புவாங்க. ஓகேவா? சரி, அப்போ அவங்க எங்கே வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் தானே. அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்னா என்ன, அங்கே என்ன நடக்கும், பையிங் செல்லிங், வாங்குவவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க இருப்பாங்க. சரி, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னத்தை வாங்குறாங்க, என்னத்தை விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசட்ஸை வாங்குறாங்க, ஃபினான்ஷியல் அசட்ஸை விற்கிறவங்க இருக்காங்க. ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக செக்யூரிட்டிஸ்னா அதுக்கு கீழே வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ், இந்த டிபஞ்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகேவா? இதை வந்து விற்பாங்க, வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஷேர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, அந்த கம்பெனியோட கேபிட்டல் வேல்யூ வந்து 1 lakh rupees இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஈக்குவலாக பிரிப்பேன். இதை வந்து ஈக்குவலாக வந்து நான் 10,000, 10,000, 10,000, 10,000
எனக்கு வந்து கேபிட்டல் வேல்யூ 1 லாக் வேணும் அப்படின்னா நான் 10,000 10,000 பிரித்து 10 ஷேராக போடுவேன். 10 ஷேராக போட்டால் அதை யாராவது வாங்குவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவோம். இதில் வந்து வர லாபத்தில் நான் உங்களுக்கு இவ்வளோ தருவேன், இது வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒருத்தன் வாங்குவான். ஓகேவா, இத்தனை இயருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். மார்க்கெட்டில் விற்பாங்க வாங்குவாங்க, எப்படி நம்ம காய்கறி மார்க்கெட்டில் போய் வாங்குறோமோ அந்த மாதிரி தான். ஓகேவா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஷேர்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், டிபஞ்சர்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும். நம்ம எதை அப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடைக்கு போய் உங்களுக்கு பிரியாணி வைக்கணும்னா அதுக்கு என்ன காய்கறி வாங்குவீங்க? வெஜிடபிள் பிரியாணி வைக்கணும்னா, இப்போ கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னா கத்திரிக்காய் மட்டும்தான் வாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும். ஓகேவா, ஷேர்ஸ் வேணுமா, பாண்ட்ஸ் வேணுமா, சிலது வந்து 5 வருஷம் இருக்கும், சிலது வந்து 1 வருஷம்தான் இருக்கும், இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்று வந்து மணி மார்க்கெட். ஓகேவா, கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன இருக்கும்னா, லாங் டேர்ம் இங்கே வாங்குகிற அசட்ஸ் எல்லாமே லாங் டேர்மாக இருக்கும். இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கணும் அப்படின்னா அது வந்து 1 இயருக்கு மேலே தான் இருக்கும், 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி வாங்க முடியும். ஓகேவா, மணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஓகேவா, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க வாங்கின செக்யூரிட்டிஸ் எங்கே வாங்கினாங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் வாங்கின செக்யூரிட்டிஸ்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் இது லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை விற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விற்கலாம், எங்கே விற்கலாம் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் அவங்க விற்கலாம். சரி, செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் பார்த்து சொன்னல கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் சொன்னேன். கேபிட்டல் மார்க்கெட்லேயே 2 டைப் இருக்குது, பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட். ஓகேவா, பிரைமரி மார்க்கெட்டில் யார் இருப்பாங்கன்னா, இங்கேயும் விற்கிறவங்க மார்க்கெட்னாலே விற்கிறவங்க வாங்குறவங்க இருப்பாங்க. விற்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த கம்பெனியாக இருப்பாங்க. இப்போ நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா என்னோட ஷேர்ஸ்லாம் வந்து ஒரு 10 டிவைட் பண்ணி விற்கிறேன்னா நான் இருப்பேன். இதில் வாங்குறவங்க யார் வேணாலும் வாங்கலாம், அவங்க இருப்பாங்க. இதே செகண்டரி மார்க்கெட்டில் யார் இருப்பாங்கன்னா எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் வச்சுருப்பாங்கள்ல, இங்கே வாங்கியிருக்காங்கல்ல, இவங்க சில டைம் வந்து நம்ம விற்றுலான்னு தோணும்ல, அவங்க இங்கே வந்து விற்றுக்கலாம். ஓகேவா, செகண்ட் ஹேண்டில் விற்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக சொன்னேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், வேற ஏதாவது ஒரு செப்பரேட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து சரி இப்போது சென்செக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் கம்மியானதுனால தான் இவங்க வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சென்செக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சென்செக்ஸ்னா என்னென்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து இந்த சென்செக்ஸ் தான் காட்டும். இவ்வளோ வேல்யூ இருக்குது, இவ்வளோ வேல்யூ இருக்குது, இவ்வளோ க்ரோர் வந்து இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில், இவ்வளோ நெட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு வந்து காட்டுவாங்க. இதுதான் வந்து சென்செக்ஸோ. அப்போது நான் வந்து இப்போ ஒரு வேற கண்ட்ரியில் இருக்கேன்னு வாங்கல, நான் வந்து சும்மா வந்து எந்த கம்பெனிலனாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேண்ணா, இந்தியாவில் ஒரு தெரியாத கண்ட்ரியில் வந்து எந்த கம்பெனிலனாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேண்ணா, கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அந்த சென்செக்ஸை பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது, இந்தியாவோட சென்செக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதில் இருக்க சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 30 கம்பெனிஸோட வேல்யூஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. நிஃப்டி அப்படின்னு என்னொன்று இருக்கும், அதில் வந்து 50 கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நல்லா இருக்கிறத பார்த்து தானே நான் வாங்குவேன், அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நான் 2 ஹோம்ஒர்க், ஒரு ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா இந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் வந்து எங்கெல்லாம் வந்து எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க சொன்னேன். 2வது ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, என்ன அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது நம்ம பார்த்தோம்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்கிறது யாருன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க, இவங்க வந்து ஸ்டாட்டுடரி பாடியா அப்படின்னா எந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க, இவங்களோட ஃபங்க்ஷன், இந்த 2 வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.